மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தும் விதமாக மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் இயற்கை சீற்றம் நோய் தொற்று போன்ற அவசர கால பணிகளை கூடுதலாக மேற்கொள்ளவும் அமைச்சர்கள் சிலரை சில மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களாக நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி நெல்லை மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே ஏ நேரு நியமிக்கப்பட்டுள்ளார். தேனி மாவட்டத்திற்கு அமைச்சர் பெரியசாமி, திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு அமைச்சர் ஏவாவேலு ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டத்திற்கு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம், தென்காசி மாவட்டத்திற்கு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்திற்கு அமைச்சர் சுவாமிநாதன், கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அமைச்சர் சக்கரபாணி, கோவை மாவட்டத்திற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி, காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு அமைச்சர் காந்தி ஆகியோரை நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பெரம்பூர் மாவட்டத்திற்கு அமைச்சர் சிவசங்கர், நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு அமைச்சர் அன்பில் மகேஷ், மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோரை பொறுப்பு அமைச்சர்களாக நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் வெடி விபத்தில் உயிரிழப்பு 2 அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைக்கிறார். பாலாஜி, விவரங்கள். நந்தா, அதாவது திருப்பூர் பாண்டியன் நகர் பகுதியில் இன்று வெடி விபத்து நிகழ்ந்த சம்பவம் திருப்பூர் மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது திருப்பூர் பாண்டியன் நகர் பொன்னம்மாள் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக், இவரது மனைவி சத்யபிரியா, இவரது சகோதரரான சரவணன் என்பவர் ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் திருவிழாக்களுக்கு வெடிகள் தயாரித்து தரும் பணியை செய்து வருகிறார். இந்நிலையில் ஆர்டர்கள் அதிக அளவில் வந்ததன் காரணமாக திருப்பூரில் இருக்கக்கூடிய தனது சகோதரியின் வீட்டில் வைத்து திருவிழாவுக்கு பயன்படுத்தப்படும் வெடிகளை தயாரித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது லைசன்ஸ் காலாவதியான நிலையிலும் இங்கு சட்டத்திற்கு விரோதமாக திருப்பூரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியிலும் அவர் வெடிகளை தயாரித்து வந்த சூழ்நிலையில் இன்று எதிர்பாராத விதமாக வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது பலத்த சத்தத்துடன் நாட்டு வெடிப்பொருட்கள் அனைத்தும் வெடித்து சிதறியது. இதில் அவரது வீட்டின் முன்பகுதி முழுவதும் சேதமடைந்தது. மேலும் வீட்டின் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த ஒரு மளிகை கடையும் முற்றிலும் இடிந்த தரைமட்டமானது. இது மட்டுமல்லாது இந்த வீட்டின் முன்புறமாக இருந்த வீடுகள், 10 மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்து ஓடுகள் சிதறி இருக்கின்றன. இதனை தொடர்ந்து இந்த பகுதிக்கு விரைந்து வந்த திருமுருகன்பூண்டி போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் அங்கிருந்த காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த விபத்தில் அருகில் இருந்த, அதாவது வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். உடல் சிதறி 100 தொலைவுக்கு இவர்களது உடலானது வெளியே சிதறி இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவருடைய உடலை அடையாளம் காணும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாது 8 காயமடைந்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது ஒரு 9 குழந்தை உயிரிழந்திருக்கிறது. இந்த வெடி விபத்தில் 2 உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றவர்கள் தொடர்ந்து தீவிர சிகிச்சையில் ஈடுபட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாது தற்பொழுது இந்த பகுதிக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மற்றும் காவல் ஆணையர் லட்சுமி உள்ளிட்டோர் நேரில் வந்து பார்வையிட்டு இந்த பகுதியில் பொதுமக்களை அனுமதிக்க வேண்டாம் எனவும், உள்ளே இருக்கக்கூடிய வெடிக்காத வெடிபொருட்கள் ஏதேனும் வெடித்த அசம்பாவிதம் ஏதும் நிகழாமல் உடனடியாக தண்ணீர் ஊற்றி அனைத்து பொருட்களையும் பத்திரமாக அப்புறப்படுத்தவும் அறிவுறுத்தியிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த சட்டத்திற்கு புறம்பாக இந்த பகுதியில் வெடிகளை தயாரித்து வந்த சரவணன் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்திருக்கின்றனர். நன்றி பாலாஜி, விரிவான விவரங்களுக்கு. இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செய்தியாளர்கள் சந்தித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கார்த்தியோட வீட்டில் பாண்டியில் 3 குடியிருக்காங்க. கார்த்தியோடைய மனைவி அவங்க வந்து சத்யபிரியா, கார்த்தி அவங்களுடைய மச்சான் இருக்கார் சரவணகுமார்னு, அவர் ஈரோடில் அவங்களுக்கு வந்து இந்த ஃபயர் கிராக்கர்ஸ் கோயில் தேடுவதற்கு பயன்படுத்துகிற அந்த ஃபயர் கிராக்கர்ஸ் பண்ணுற லைசன்ஸ் இருக்குது. இப்போ அங்கே ரெனியூ பண்ணியிருக்காரு. அதுக்கு நடுவில் ஆர்டர்ஸ் அதிகமாக வந்திருக்குன்னு அவர் இங்கே வீட்டில் வச்சு அதை பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஆள் போட்டு கோயில் திருவிழாக்கு யூஸ் பண்ண அந்த பட்டாசு அந்த வெடி வந்து இங்கே அவர் பண்ணியிருந்திருக்கார். அதனால் நடந்த விபத்து தான் இது. இதில் இது வரைக்கும் ஒரு லேடி இறந்துருக்காங்க, ஒரு சின்ன 9 ஓல்டு பேபி இறந்துருக்கு. அந்த லேடி அநேகமாக அவங்க ஓனரோட ஒய்ஃபாக தான் இருக்கணும், இன்னும் ஐடென்டிஃபிகேஷன் ஆகலை. இன்னொரு 4-5 பேர் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருக்காங்க. மேடம், அந்த லேடி பேர் கன்ஃபார்ம் பண்ணணும். அது அவங்களுடைய மனைவியாக இருக்கலாம், சத்யபிரியாவாக இருக்கலாம்னு நினைக்கிறோம். அது இன்னும் கன்ஃபார்ம் பாதிக்கப்பட்டு மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க.
அவருக்கு அங்க இருக்கு, ஈரோட்ல அவருக்கு லைசன்ஸ் இருக்கு, ஆனா இங்க பண்றதுக்கு லைசன்ஸ் இல்ல. அவர் இங்க பண்ணிருக்க கூடாது, அங்க ரெனியூவல் கொடுத்திருக்காரு. பை தி டைம் ஆர்டர்ஸ் அதிகமா வந்தாலும் இங்க பண்ணிருக்காரு. இப்ப அவரை நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கோம். என்ன வகையான வெடி? நாட்டு வெடி? நம்ம இந்த கோயில் திருவிழாவுக்கு பயன்படுத்த இல்லையா, பெரிய பெரிய வெடி, வான வேடிக்கை மாதிரி அந்த மாதிரி. திருப்பூர் வெடி விபத்து தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக காவல் ஆணையர் லட்சுமி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.